சர்வதேச ஒப்பந்த சட்டம் போலீசாரினால் மிகவும் பழமையான முறையில் பயன்படுத்தப்பட்டு வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற நீதித்துறை சட்டத்தின் கட்டளை ஒழுங்கு விதிகள் பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே மக்கள் விடுதலை முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் ரத்நாயக்க இவ்வாறு குற்றம் சுமத்தியுள்ளார். இதன்போது அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், එතුමා පොරොන්දු වුණා මුදල් වෙන් කරලා මේ මේ වසර තුලදී ඒ සිංහල ගුරුවරු පුහුණු කිරීමේ අංශය පටන් ගන්නවා කියලා. අප්පාවි මක්කල් අඩිපඩේවාදத்தின் பால் தள்ளப்படும் வகையில் சிவில் மற்றும் சர்வதேச உரிமைகள் தொடர்பான சர்வதேச ஒப்பந்த சட்டம் போலீசாரினால் மிகவும் பிழையான முறையில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இன மதவாதத்தை தூண்டுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் நோக்கத்திலே சிவில் மற்றும் சர்வதேச உரிமைகள் தொடர்பான சர்வதேச ஒப்பந்த சட்டம் தயாரிக்கப்பட்டது. ஆனால் அண்மை காலமாக போலீசாரினால் இந்த சட்டம் மிகவும் பயங்கரமான முறையில் அதுவும் பிழையாக பயன்படுத்தப்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.